சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு தன்னம்பிக்கையூட்டும் நிகழ்ச்சி என்ற பெயரில் மகாவிஷ்ணு என்ற பேச்சாளரை அழைத்து வந்து பேச வைத்துள்ளார்கள். அவர் மூட நம்பிக்கையை விதைக்கும் வகையில் மாணவிகள் அழகாக இல்லாததற்கு கடந்த பிறவிகளில் செய்த பாவம்தான் காரணம் என்று முழக்க முழக்க பகுத்தறிவு இல்லாமல் சொற்பொழிவை நிகழ்த்தியுள்ளார். இதுகுறித்த காணொலி சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் மகாவிஷ்ணு என்பவருக்கு சொந்தமான திருப்பூர் குளத்துப்பாளையம் பகுதியில் உள்ள பரம்பூர் அறக்கட்டளை மையத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதற்கிடையே மகாவிஷ்ணு பேசிய பள்ளியின் தலைமை ஆசிரியர் தமிழரசி அவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் கோவில் பதாகை என்ற ஊரில் உள்ள மேல்நிலைப் பள்ளிக்கு இடமாறுதல் செய்யப்பட்டுள்ளார். மேலும் பள்ளிக் கல்வித்துறை இணை இயக்குநர் கண்ணப்பன் தலைமையில் துறை ரீதியான விசாரணையும் அசோக் நகர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் மற்றும் ஏசி தலைமையில் மகாவிஷ்ணு நடவடிக்கை மீதான விசாரணையும் தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.